ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா செஃப். நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க. சம்மர் சீசன் வந்துருச்சு, எல்லாருமே ரொம்ப சில்லுன்னு தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நாம் இன்றைக்கி கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான குலுக்கி சர்பத், அதை தான் நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்ற வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த சர்பத் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா சீடை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். நான் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், இது வேறு ஒன்றும் இல்லைங்க, துளசி விதை தான். ரொம்பவுமே குளிர்ச்சியான ஒன்று, உடம்பு ரொம்ப சீக்கிரமாக குளிர்ச்சி படுத்தக்கூடியது. ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன், இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நல்லா புசு புசுன்னு நல்லா வந்து ஊறி நல்லா சூப்பராக வந்துடும். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஒரு அரை மணி நேரம் நம்ம வச்சோம்னா நல்லா ஊறி வந்துடும். பாருங்கள், அட்டகாசமாக ஊறி சூப்பராக வந்துருச்சு. இந்த மாதிரி தான் ஊறி வரும், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு சர்பத் பண்ணுறதுக்கு சப்ஜா சீட் ரெடி ஆகிடுச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் நான் ரெண்டு எடுத்திருக்கேன், நான் இன்றைக்கி ரெண்டு சர்பத் போட போகிறேன், அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த முனையில் வந்து இருக்க காம்பை வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது லைட்டாக இந்த மாதிரி முனையில் கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு இது காரம் வந்து நமக்கு அந்த சர்பத்தில் போய் சேரணும், அதனால் நடுவில் கொஞ்சம் போல் கத்திய வச்சு லைட்டாக இந்த மாதிரி கீறிடுங்க. கீறிட்டிங்கன்னா இந்த மிளகாவோட காரம் வந்து அந்த சர்பத்தில் சேரும்போது குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது லைட்டாக இந்த மாதிரி கீறிடலாம், இந்த மாதிரி கீரி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் எடுத்துக்கலாம். நான் ரெண்டு டம்ளர் போல் ரெடி பண்ண போகிறதுனால ரெண்டு லெமன் எடுத்திருக்கேன். இது லைட்டாக இந்த மாதிரி ரெண்டு ஸ்லைஸ் போட்டுக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்ததையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி ரெண்டு ஸ்லைஸை நம்ம சின்ன சின்னதாக இதிலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வச்சு எப்படி சர்பத் ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு கிளாஸில் சர்பத் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் நம்ம ஒரு ஸ்பூன் போல் சப்ஜா சீட் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே லெமன் சேர்த்துக்கலாம். நம்ம பீஸ் பண்ணி வச்சுருந்த லெமன் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பீஸ் இதில் சேர்த்துக்கலாம். கூடவே சால்ட்டு கொஞ்சம் போல், ஒரு பிஞ்ச் போல் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்தோம்னா எல்லா டேஸ்ட்டும் இதில் கிடைக்கும். கூடவே ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரை, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன், உங்களுக்கு தேவைனா கூட கூட சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், இதை ரெண்டுத்திலையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கூடவே கொஞ்சம் போல் புதினா, இந்த புதினாவை கட் பண்ணி நான் போட்டிருக்கேன், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கூட நம்ம ஐஸ் கியூப் சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா குழு குழுன்னு இருக்கும். தண்ணி சேர்த்தாச்சு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சர்பத்து தான், உடம்புக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானதும் ரொம்ப குளிர்ச்சியுமானதும் கூட இது. இதை அதிகமாக நம்ம இந்த சம்மர் சீசனில் எடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து ஹீட்டை குறைக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதில் லெமன் பிழிஞ்சிடலாம், அரை லெமன். உங்களுக்கு வேணும்னா ஃபில்டர் பண்ணி நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து இந்த பல்ப்புலாம் சேர்த்தே தான் நான் பிழிஞ்சு விடுவேன். அப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராக இருக்கும். இதை நல்லா பிழிஞ்சு விட்டுடலாம். இதில் விதை ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா நம்ம குடிக்கும்போது அதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இதை வந்து நல்லா பிழிஞ்சு விட்டாச்சு. அரை லெமன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு வந்து அதிகமாகிடுச்சுனாலும் இந்த சர்பத்து வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு அரை லெமன் சேர்த்துட்டு நம்ம சின்ன பீஸ் அதில் கட் பண்ணி போட்டோம் இல்லையா, அதோட டேஸ்ட்டும் அதில் இருக்கும், நல்லா குலுக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ரெண்டுமே வந்து எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இதில் வந்து குழு குழுன்னு இருக்கிறதுக்காக ரெண்டு ரெண்டு ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இந்த சர்பத்தை வந்து குலுக்கி சர்பத்துன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் ஒரு டம்ளர் இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த கிளாஸில் வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து குலுக்குனிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக குலுக்கணும். குலுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா குலுக்கி அந்த உப்பு சர்க்கரை எல்லாம் நல்லா கரையும். கரையும் போது பார்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மிளகாய் சேர்த்துருக்கோம், லெமன் சேர்த்துருக்கோம், சப்ஜா சீடு, உப்பு, சர்க்கரை எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்போ இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லா டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். உப்பு சர்க்கரை இதெல்லாமே எல்லா ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இல்லையா, எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் போது சர்பத்தை அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக குலுக்கணும், தண்ணி வெளியே வராத அளவுக்கு நமக்கு டம்ளர் கரெக்டாக அதில் செட் ஆகிற மாதிரி வச்சு குலுக்கணும். இந்த மாதிரி தான் நமக்கு அந்த சர்பத்தை வந்து குலுக்கி தருவாங்க, அதனால தான் இதுக்கு பேர்
குலுக்கி சர்பத்துன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், உங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எளிமையாக நம்ம வீட்லேயே இதை சூப்பராக ரெடி பண்ணலாம். பாருங்கள் இவ்வளோ அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய ஒரு சர்பத் இது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு எளிமையாக இந்த சர்பத்தை செஞ்சிடலாம். கேரளாவில் போனீங்கன்னா குலுக்கி சர்பத்னாலே அவ்வளோ ஒரு ஃபேமஸ்ஸு. அடுத்ததையும் இதை வந்து நம்ம இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டம்ளரில் குலுக்கிடலாம். குலுக்கும் போது தண்ணி வெளிவராத அளவுக்கு நம்ம பார்த்து கரெக்டாக குலுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட குலுக்கி சர்பத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.